எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பாக விவாதங்கள் இரண்டு நாட்கள் பாராளுமன்றத்திலே நடைபெற்றன. இந்த கப்பலுடைய நஷ்ட ஈட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் கம்பெனி தயாராக வந்தது. ஏற்கனவே அந்த கப்பல் இந்தியாவினுடைய ஒரு நகரத்திலே, மும்பாய் நகரத்திலே அதனை கரையொதுங்க செய்வதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இலங்கையினுடைய எல்லைக்குள் அது வந்தது. இலங்கையினுடைய கடற்பரப்பிலே அந்த எண்ணெய் படிமங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் இன்னும் மிக பாரதூரமாக இருக்கிறது. ஐஎம்எஃப் குறுகுற பெற பில்லியன் கணக்கான நிதிகளை விட பல அளவு பில்லியன்களை அந்த கப்பல் கம்பெனி இலங்கைக்கு வழங்க இருந்தது. ஆனால் இலங்கை ஒரு ஊழல் மிகுந்த நாடு. எப்பொழுதும் பணத்துக்காக இலங்கையை விற்கக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை கடந்த காலங்கள் வெளிப்படையாக காட்டியிருக்கிறது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலே அவர்கள் சீனியிலே செய்த ஊழல், எண்ணெயிலே செய்த ஊழல், இந்த கப்பல் எண்ணெய் வெளியேறிய பொழுதும் இந்த நாட்டை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் தங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்புவதிலே, கையூட்டல் பெறுவதிலே இருந்த அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுடைய செயல்பாடு இலங்கையை ஒரு மோசமான ஊழல்வாதிகளுடைய கையிலே கொண்டு வந்தது. நீதியாக இருந்திருந்தால், நியாயமாக இலங்கை செயல்பட்டிருந்தால் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கம்பெனியினுடைய அந்த நிதியீட்டத்தை பெற்று கடலையும் சுத்தப்படுத்தி இருக்கலாம், நாட்டினுடைய அந்நிய செலாவணியிலும் அது ஒரு பெரிய வருமானத்தை அது கொடுத்திருக்கக்கூடும், ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே மத்திய வங்கி ஊழல் அல்லது இந்த எக்ஸ்பிரஸ் கப்பலில் வருகிற ஊழல், ஏற்கனவே பல்வேறுபட்ட துறைகளிலே ஊழல், பல வீதிகளை அமைத்தல், கண்ட்ராக்ட் நிறுவனங்களிடம் ஊழல், இவ்வாறு ஊழல் மிகுந்த ஒரு நாடாக இருக்கிற இலங்கையிடம் ஐஎம்எஃப் தோற்று போகும் போது தன்னுடைய நிதியை வழங்கி ஐஎம்எஃப்டைய காசிலையும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய காசிலும் இன்னும் ஒரு நாலு வருடங்களுக்கு பிறகு ஊழல்தான் மலிந்திருக்கிறது என்ற செய்தி வெளியிலே வருகிற பொழுதுதான் இலங்கையினுடைய உண்மை முகத்தை கொஞ்சம் இப்பொழுது உலகம் புரிந்திருந்தாலும் ஒரு முழுமையான வடிவத்தை புரிந்து கொள்கிற சூழல் உருவாகும். ஆனால் இலங்கை ஊழலுக்கு எதிரான நியாயமான ஒரு நாடாக எப்பொழுது மாறுகிறது அப்பொழுதுதான் இலங்கையினுடைய இந்த செயல்பாடுகள் ஒரு சரியான. கடந்த 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை பாராளுமன்றத்திலே நான் ஒரு முக்கியமான விடயத்தை சமர்ப்பித்திருந்தேன். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களும் அவர்களுடைய இந்து ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் குவித்து நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஆலயங்களுடைய சொரூபங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு மற்றும் சில கத்தோலிக்க தேவாலயங்கள் அழிக்கப்பட்டு அந்த இடங்களிலே புத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் நிறுவப்படுகின்ற மிக முக்கியமான விடயத்தை நான் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அந்த விடயம் தொடர்பாக உரையாற்றி கிட்டத்தட்ட 66 வகையான விடயங்களை, கச்சேரி உட்பட 66 வகையான விடயங்களை இந்த ஆவண ரீதியாக பாராளுமன்றத்துக்கு டேபிள் பண்ணி பாராளுமன்றத்தில் உரையும் ஆற்றியிருந்தேன். இது ஒரு மிக மோசமான ஒரு காரியமாகவும் தமிழர்களுடைய பிரதேசங்களிலே இந்த விடயம் தமிழர்களை பெருமளவில் பாதிக்கிறது என்பதையும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து உரையாற்றியிருந்தேன். இந்த விடயம் தொடர்பிலே பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நான் எழுத்து மூலமாக இந்த ஆவணத்தோடு கடிதத்தையும் அனுப்பியிருக்கின்றேன். அதே நேரம் அமெரிக்காவினுடைய தூதுவர், இந்தியாவினுடைய தூதுவர், ஜப்பானிய தூதுவர் போன்றவர்களுக்கும், ஏனைய தூதுவர்களுக்கும் நாங்கள் எழுத்து மூலமாக இந்த ஆவணங்களை அனுப்பி கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமையத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய யுனெஸ்கோ நிறுவனம் போன்றவர்களுக்கு இந்த ஆவணங்களை நான் ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்த விடயத்தின் தொடர்பாக தெரியப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறோம். மிக முக்கியமாக பாராளுமன்றத்தில் 9ஆம் தேதி பேசியது மட்டுமில்லை, கடந்த 11ஆம் தேதி ஜனாதிபதியோடு ஜனாதிபதி செயலகத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுதும் அவரிடமும் இந்த ஆவணத்தினுடைய 66 ஆலயங்களுக்கு நடைபெற்ற விடயம் தொடர்பில் ஒரு ஆவணத்தை நேரடியாக அவரிடம் கையளித்தும் நாங்கள் விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். எங்களுக்கு முன்னுக்கே ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், தொல்லியல் திணைக்களத்தை பார்த்து நீங்கள் ஏன் இவ்வாறான விடயங்களை கையாளுகிறீர்கள், இது மோசமானது, அரசாங்கம் காசு கொடுக்காமல் எப்படி நீங்கள் சிக்குமாருடைய காசில் இந்த விடயங்களை கையாள முடியும், இது ஒரு நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் புத்தகம் விளைவிக்கின்ற விடயம், இதை உடனடியாக நிறுத்துங்கள், இது 85ஆம் ஆண்டுக்கு முதல் காணி வரைபடங்கள் நிலத்தினுடைய சூழல்கள் எப்படி இருந்ததற்கு பார்த்த பிற்பாடு தான் இந்த விடயங்கள் கையாளலாம் என்று ஒரு கட்டளையை இந்த நாட்டினுடைய நிறைவேற்று ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வழங்கியிருந்தார். ஆனால் அவருடைய உத்தரவு வழங்கப்பட்டு அவர் வழங்கிய சொல்லினுடைய ஒலி குறைவதற்குள், அந்த ஒலி மறைவதற்குள் வருகிற 18ஆம் தேதி கிளிநொச்சி ருத்ரபுரம் சிவன் ருத்ரபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கின்ற காணியை பௌத்த விகாரை அமைப்பதற்காக அளப்பதற்கு தொல்பொருள் திணைக்களம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது.
அது தொடர்பாக கருத்து பிரதேசியாளருடைய கடிதம் ஒன்று ஆலய நிர்வாகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற 18ஆம் தேதி நாங்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு நில அளவுகளை வரைபடம் செய்ய வேண்டும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றை நாங்கள் எதிர்த்து இன்றைய தினம் நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை இன்று தொலைநகல் ஊடாகவும் அவருடைய மின்னஞ்சல் ஊடாகவும் ஜனாதிபதி செயலகத்துக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இதை செய்தும் இருக்கிறோம். இது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் ஆகியோருக்கும் இந்த கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பேசுகிறோம் என்பது ஒருபுறம் இருக்க, பேசிவிட்டு வருவதற்குள் அடுத்த காரியம் நடைபெறுகிறது. இந்த நாட்டிலே ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதைத் தவிர நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக தான் இருப்பதாக குறிப்பிடுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்னென்ன விடயங்கள் சிலவற்றை செய்யக்கூடாதோ அதை செய்கிறார். குறிப்பாக ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமென்றால் அதனை நடத்த விடாமல் அவர் நிதியமைச்சராக இருந்து அதனை தடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நிறுத்த வேண்டுமோ, அதை நிறுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்பதையே, எங்களோடு போதியான பேச்சுவார்த்தையோடு ஈடுபட்டு இந்த விடயத்திலே கலந்திருக்கிறார் என்பதையே இந்த அண்மைய சிவன் கோயில் அளப்பதற்கான முயற்சியும் மற்றும் அவர் பேசிய பிற்பாடே அவருக்கு முன்னாலேயே அவருக்கு கீழே இருக்கின்ற தொல்லியல் திணைக்களம் மாற்றுகின்ற பணியையும் பார்க்கிறோம். அண்மையில் கூட அவர் அறிவித்திருந்தார், வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஏனைய மாகாணங்களில் இருக்கின்ற ஆளுநர்கள் நீங்கள் விரும்பிய அடிப்படையில் உடனடியாக பதவிகளை விலக வேண்டும் என்று, உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று. ஆனால் வடக்கு மாகாண ஆளுநர் சொல்லியிருந்தால் தனக்கு அப்படி எந்த அழுத்தங்களும் விநியோகிக்கப்படவில்லை, தான் விலக முடியாது என்ற செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு ஜனாதிபதி தேர்தலை நிறுத்த முடிகிறது, அவரால் ஒரு தொல்பொருள் திணைக்களத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, அவர் நினைத்தால் ஒரு ஆளுநரை நிறுத்திவிட்டு இன்னொருவரை நியமிக்க முடியும், ஆனால் அவர் குழந்தை பிள்ளை போல அவர் இந்த மற்ற மக்களை ஏமாற்றுவதற்காக, இங்கே இருக்கின்ற ஏனைய மக்களுக்கு ஒரு ஏமாற்று செய்தியை சொல்வதற்காக காலத்தை இழுத்தடிக்கும் வகையிலேயே இந்த ஆளுநர்களை தான் பதவி விலக சொல்லியிருக்கிறேன் என்று ஒரு மிக பொறுப்பற்ற விதத்திலே அவர் பேசிக்கொள்வது வினோதமாக இருக்கிறது. இது ஒரு நாட்டினுடைய அதி உச்ச அதிகாரம் உள்ள ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்தாக எங்களுக்கு தென்படவில்லை. அவர் நினைத்தால் ஒரு ஓவர் நைட்டுக்குள் ஒரு ஆளுநரை இறக்கி இன்னொரு ஆளுநரை நியமனம் செய்கின்ற அதிகாரம் உள்ளவர். அந்த ஏனென்றால் ஆளுநருடைய பிரதிநிதியாக அதே அதிகாரங்களோடு தான், ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக அதே அதிகாரங்களோடு தான் ஒரு ஆளுநர் மாகாணத்தில் இருக்கிறார். அவரை நிறுத்துவதற்குரிய அதிகாரம் முழுவதும் ஜனாதிபதிக்கு. ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக ஜனாதிபதி நடந்து கொள்ளுகின்ற விடயங்கள் இங்கே நல்லிணக்கம் பற்றி பேசப்படுகிற பொழுது அல்லது இணக்கம் பற்றி பேசப்படுகிற பொழுது இவைகள் ஒரு உகந்ததாக அல்லது கால பொருத்தமானதாக காணவில்லை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த விடயங்களுக்கு ஜனாதிபதி உடனடி நடவடிக்கை எடுக்க தவறினால் அவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே ஒரு நேர்மைத்தன்மையற்றவை, காலத்தை இழுத்தடிப்பதற்காக அவர் மேற்கொள்ளுகின்ற விடயங்கள் என்ற செய்தியைத்தான் எங்களால் சொல்ல முடியும். இன்னும் அவர் இதய சுத்தியோடு திறந்த மனதோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அணுகுவதற்கு அவர் தயாரில்லை என்பதை இந்த நடவடிக்கைகள் எங்களுக்கு புடமிட்டு காட்டுகிறது.